வணக்கம் வியூவர்ஸ் மக்கள் நாகரிகம் என்ற பெயரில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை தேடி சாப்பிட்டுட்ருக்காங்க ஆனால் இப்போவும் சில மக்கள் செயற்கை உணவுகளை விடுத்துட்டு உடல் நலத்தை மேம்படுத்துகின்ற பாரம்பரியமான உணவுகளை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்று தான் கருப்பட்டி இன்றைக்கி இந்த பதிவில் கருப்பட்டி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எங்க சேனல் வீடியோஸ் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க போற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் முதல்ல நம்ம கருப்பட்டியில் என்னென்ன சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா இந்த மாதிரியான சத்துக்கள் தான் நம்ம உடல் நலத்தை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் பொட்டாசியம் இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மக்னீஷியம் காப்பர் வைட்டமின் பி மற்றும் அமினோமிலங்கள் இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமே கருப்பட்டியில் அதிக அளவில் இருக்குது அந்த காலத்தில் கருப்பட்டியை காஃபி மற்றும் டீ போடுறதுக்காக தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அது உடலுக்கு ரொம்ப நல்லதும் கூட சர்க்கரை நோயாளிகள் கூட கருப்பட்டி காஃபியை குடிக்கலாம் ஏன்னா உடல் செயல்பாட்டிற்கு ஏற்ற மாதிரியான கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கிறதுனால அதிகமாக கலோரிகள் இல்லாமல் உடல் ஆற்றலை அதிகரிக்க செய்யும் கருப்பட்டியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பொட்டாசியம் ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து இந்த சத்துக்கள் எல்லாமே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கிருமிகள் மற்றும் தொற்றுக்களை எதிர்த்து போராடி உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும் தினமும் கருப்பட்டி சாப்பிட்டு வர்றது மூலமா, நோய்கள் அண்டாமல் பாதுகாக்க முடியுங்க கருப்பட்டியில் இருக்க பொட்டாசியம் சத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இரத்த அழுத்தத்தை குறைச்சி அதன் மூலம் இதய பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க உதவுதுங்க பொட்டாசியம் சத்து நரம்பு மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது நம்ம உடலை போர்வை மூடி மூடியிருக்கிற தோல் வெளிப்புற வெப்பம் மற்றும் குளிரிலருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படுது வயதாகும்போது பெரும்பாலானோருக்கு தோலில் சுருக்கங்கள் வருவதோடு தோளோட பளபளப்பும் குறைய ஆரம்பிக்குதுங்க அதுக்கு கருப்பட்டியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தோலில் ஈரப்பதம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சரும பளபளப்பும் அதிகரித்து தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் ஒரு சிலருக்கு உடலில் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு பசியின்மை ஒரு காரணமாக இருக்குங்க அதுக்கு கருப்பட்டியோட சீரகம் சேர்த்து உண்ணும்போது பசியின்மை நீங்கி நல்லா பசி எடுக்குங்க அதோட மட்டும் இல்லாம இது உணவை எளிதில் செரிமானம் செய்யவும் உதவுது பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியும் உளுந்தையும் சேர்த்து களி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கருப்பை மற்றும் இடுப்பு எலும்பு வலுப்பெறுங்க பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டி பெரிதளவில் உதவும் கருப்பட்டியில் கால்சியம் மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்திட்டு வர்றது மூலமாக நம்ம உடலுக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடச்சி நம்ம உடலில் பற்களும் எலும்புகளும் வலுவாக இருக்கும் கருப்பட்டியில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால அது ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுங்க இந்த இரத்த சோகை நோய் ஏற்படாமல் இருக்க கருப்பட்டியை தினமும் உணவில் செத்து சாப்பிட்டு வர்றது மிகவும் நல்லது கருப்பட்டியை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிறிய துண்டு எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமான சக்தியை தூண்டி எளிதில் உணவு அடைய செய்யுங்க நம்ம குடலில் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் போன்றவை ஏற்படாதவாறு பாதுகாக்கும் சளி மற்றும் இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் குடிக்கிற காஃபி அல்லது டீல கருப்பட்டியை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சளி இருமல் மற்றும் மூக்கடைப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாமே விரைவில் சரியாகும் இது எல்லாம் தாங்க கருப்பட்டி சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் நீங்களும் உங்கள் வீடுகளில் கருப்பட்டியை பயன்படுத்த ஆரம்பிக்க ஆனால் இப்போவும் நிறைய வீடுகளில் வெள்ளை சர்க்கரையின் பயன்பாடு இன்னும் அதிகமாக தான் இருக்குது வெள்ளை சர்க்கரை சாப்பிடுவதால் வரக்கூடிய ஆபத்துகள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது உடம்புக்கு எவ்வளவு கேடு விளைவிக்க கூடியதுன்னு வெள்ளை சர்க்கரையோட பாதிப்புகள் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கண்டி பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு பனை வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி